ஓம் சாந்தி. எல்லா சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மார்ச் 19 பரமாத்மா சிவ பகவான் குழந்தைகளாகிய நமக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்தெந்த குழந்தைங்க முழுசாக 84 பிறவி எடுக்கிறாங்களோ, ஆரம்பத்திலேருந்து அதாவது துவாபர யுகத்திலேருந்து அதிகமான பக்தி செஞ்சுருக்காங்களோ, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தான் இந்த ஞானம் சொன்னதுமே அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஞானத்தை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க இந்த ஞானத்தை ரசனையோடு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கார் அப்பா. அதனால் குழந்தைகளாக நீங்கள் ஞானத்தை சொல்லும்போது அவங்களுடைய நாடியை பிடிச்சி புத்திசாலியாக சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, முழுசாக 84 பிறவி எடுத்தவங்க தான் தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. அப்படி இல்லாமல் 10 பிறவி 20 பிறவி எடுத்தவங்க வந்துட்டு தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு 10 பிறவி 20 பிறவி எடுத்தவங்க கிட்ட போய் நீங்கள் ஞானத்தை சொல்லும்போது இந்த ஞானம் அவங்களோட புத்தியில் பதியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க சும்மா தான் கேட்டுட்டு இருப்பாங்க தவிர அவங்க மனசில் எதுவுமே பதியவே பதியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம், இவங்க நம்மளோட தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்படி குறைவாக பக்தி செஞ்சுருந்தா இந்த ஞானத்தையும் குறைவாக தான் அவங்க கேட்பாங்க, குறைவாக தான் அவங்க முயற்சியும் செய்வாங்க, அவங்களுக்கு பதவியும் தாழ்ந்த பதவி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிகமான பக்தி செஞ்சுருக்கிறவங்களுக்கு தான் தீவிரமான முயற்சியும் செய்வாங்க, அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, சத்குரு அப்படின்னா யார் அப்படின்னா அப்பா பதில் சொல்கிறாரு, யார் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சத்கதியை கொடுத்து எல்லாத்தையும் துக்கத்திலிருந்து விடுவிச்சு அமைதியான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்கள தான் உண்மையான சத்குருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ கலியுகத்தில் நிறைய பேரை வந்துட்டு சத்குரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் இயேசு கிறிஸ்துவை வந்து கடவுள் குரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, இந்த இயேசு கிறிஸ்து குரு கிடையாது, அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை தான் படைச்சாரு, மற்றபடி அவருக்கு வேற எந்த அந்தஸ்தும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் சதோ பிரதானத்திலேருந்து சதோவா ரஜோவா தமோவா ஆகியிருக்கீங்க, உங்களுக்கு தான் எல்லா அந்தஸ்தும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அப்போ சொல்கிறாரு, குழந்தைகளாகிய நீங்கள் எல்லாரும் இப்போ தமோ நிலையில் இருக்கீங்க, நீங்கள் மீண்டும் சதோ பிரதான நிலைக்கு வரணும்னா உங்களை ஆத்மானு உணர்ந்து பரமாத்மா சிவ தந்தையாகிய என்னை மட்டும் நினைவு பண்ணுங்க, அப்போ நீங்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்போ சொல்கிறாரு, குழந்தைகளே உங்களுக்கு இப்போ ஞானத்தின் 3வது கண் கிடைச்சிருக்கு. இந்த ஞானத்தின் மூலமாக பரமாத்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுங்களா ஆகிட்டீங்க. அதனால் எப்போவும் நீங்கள் ஊக்க உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அப்பா கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, அப்பா கிட்ட நிறைய குழந்தைங்க நான் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு தூய்மையை இழந்துடுறாங்க. இந்த மாதிரி தூய்மையை இழந்தீங்கன்னா ஒரேடியாக விழுந்துடுவீங்கன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னா 5வது மாடி கட்டிடத்துலேருந்து கீழே விழுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் குழந்தைகளாகி நீங்கள் எப்போவும் ஸ்ரீமத் அப்படின்ற கவசத்தை அணிஞ்சு எப்போவும் சதா பாதுகாப்பாக கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லா சக்திசாலி ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். மார்ச் 20 பரமாத்மா சிவ பகவான் குழந்தைகளாகி நமக்கு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்திலேயே சத்தான உணவு எதுன்னா அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம் மாதிரி சத்தான உணவு உலகத்திலேயே வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அதனால் குழந்தைகளாகி நீங்கள் எப்போவும் சந்தோஷமாக இருந்து பரமாத்மாவோட ஸ்ரீமத் படி நடந்து உங்களை ஆத்மானு உணர்ந்து நீங்கள் பரமாத்மாவை நினச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக தூய்மையாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்ப சொல்கிறாரு, குழந்தைங்களே உங்களோட வீட்டில்
பாடசாலை உருவாக்குனீங்கன்னா நீங்களும் தூய்மையாகலாம், மற்றவங்களையும் நீங்கள் தூய்மையாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தூய்மை ஆனாலே அப்புறம் இந்த உலகமும் தூய்மை ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா சொல்கிறாரு, மாயா எப்பவும் உங்களை அசுரத்தனமான பாவ காரியத்தை தான் செய்ய வைக்குது. இதன் மூலமாக வாயு மண்டலமே அசுத்தமாயிடுது. அதனால் எப்போவும் நீங்கள் மாயா கிட்டே எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. தேகம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் மறந்து ஒரே ஒரு பரமாத்மா சிவனை மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தப்பா சொல்கிறாரு, ஆத்மாவும் புள்ளியாக தான் இருக்குது, பரமாத்மாவும் புள்ளியாக தான் இருக்குது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தான் தோணும், ஆனால் இந்த விஷயந்தான் உங்களோட நினைவில் இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பரமாத்மாவை சரியான புள்ளி ரூபத்தில் நினைவு பண்ணணும், இதில் தான் மிகப்பெரிய முயற்சியே இருக்குது. இந்த மாதிரி நம்ம நினைவு பண்ணும்போது தான் உங்களோட பாவங்கள் எல்லாரும் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அடுத்தப்பா சொல்கிறாரு, குழந்தைகளே இந்த மாயாவும் குறைஞ்சது கிடையாது, மாயாவும் மகா சக்திசாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சில குழந்தைங்க 8-10 வருஷம் கூட தூய்மையாக இருந்துட்டு மற்றவங்களையும் தூய்மையாக ஆக்கிட்டு அப்புறம் அவங்களே தூய்மையாக இழந்துடுறாங்க, மாயா கிட்ட தோத்துடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதிர்ஷ்டத்தில் குறை ஏற்பட்டுடுது. அப்போது அந்த குழந்தைங்களோட பதிவேடும் குற்றமுள்ளாதான் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்த அப்பா கடைசியாக சொல்கிறாரு, குழந்தைகளாகி நீங்கள் அமைதியின் தூதுவராக ஆகி எல்லாருக்கும் அமைதியின் செய்தியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக நீங்களும் அமைதி சுரூபமாக சக்திசாலியாக ஆகலாம், மற்றவங்களுக்கும் அமைதியின் சக்தியை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அதாவது மற்றவங்க நெருப்பை பற்ற வச்சாலும் நீங்கள் தண்ணீர் அதில் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையான அமைதி தூதுவராக ஆகக்கூடிய விஷயம். இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் பரமாத்மா அந்த வள்ளலின் குழந்தைங்களாக நீங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போட அறிவற்ற ஞானத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஓம் சாந்தி.